الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر أو كما قال عليه الصلاة والسلام முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தாலாவிற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா. நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவனாக அனுப்பப்பட்ட ஹஸ்ரத்தே கரீம் ஹஸ்ரத்தே முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபோ தாபிஈன்கள் முஸ்லிமான சாலிஹான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் தாலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் முதல் முதலாக வாழ்ந்தவர்கள் ஜின்கள். அவர்கள் கொலை செய்து கொண்டார்கள், ஃபசாதுகள் குழப்பங்களை விளைவித்தார்கள், சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டார்கள், அநியாயம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களுடைய ஒரு படையை தயார் செய்து அந்த நேரத்தில் இப்லீஸ் மலக்குமார்களுடைய உஸ்தாதாக இருந்தான். அந்த படைக்கு இப்லீஸை தளபதியாக நியமனம் செய்து உலகத்திற்கு அனுப்பினான். இப்லீஸ் மலக்குமார்களுடைய படையோடு ஜின்களோடு சண்டை செய்து ஜின்களை மலையடி வாரங்களுக்கும் கடல் ஓரங்களுக்கும் விரட்டிவிட்டான். ஜின்கள் இந்த உலகத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் இந்த பூமியில் பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன். கலீஃபா என்றால் ஒருவருடைய இடத்தில் இன்னொருவரை கொண்டு வருவது. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபா அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்தில் யாருக்குமே வர முடியாது. நபியர்களுடைய அந்தஸ்துக்கு அந்த இடத்திற்கு யாருக்குமே வர முடியாது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபா, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலாவுடைய இடத்துக்கு வந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் இந்த பூமியில் பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன். ஜின்களை போன்ற ஒரு படைப்பை நான் படைக்க போகிறேன். மலக்குமார்கள் ஜின்களுடைய செயல்களை இந்த உலகத்தில் பார்த்து விட்டார்கள். கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அதஜஅலு ஃபீஹா மன் யும்ஸிது ஃபீஹா வயஸ்ரிகு தீமா, இந்த பூமியில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய இரத்தங்களை ஓட்டக்கூடிய இந்த படைப்பினத்தையா படைக்கப் போகிறாய்? அல்லாஹு தஆலா சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதவற்றை நான் அறிகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களி மண்ணினால் படைக்கிறான், அவனாகவே படைக்கிறான். தலையிலிருந்து ரூஹ் ஊதப்படுகிறது. ரூஹ் உடம்பில் செல்லும் போது மண் சதையாக மாறிக்கொண்டே போனது. தலைக்கு ரூஹ் வந்ததும் தும்மினார்கள். மலக்குமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், قل الحمد لله الحمد لله என்று சொல்லுங்கள் என்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் الحمد لله رب العالمين என்று சொன்னார்கள். மலக்குமார்கள் சொன்னார்கள், ரஹிமக ربك يا ஆதம். அதற்கு பின்னால் ரூஹ் வயிறுக்கு வருகிறது. தலைக்கு வந்தவுடன் கண்களினால் சொர்க்கத்தினுடைய பலன்களை பார்த்து விட்டார்கள், கனிகளை பார்த்து விட்டார்கள். வயிறுக்கு வந்ததும் ரூஹ் இப்பொழுது அந்த பழங்களை சாப்பிட வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள்.
கால்களுக்கு முழுமையாக ரோல் செல்வதற்கு முன்னால், கால்கள் சதையாக மாறுவதற்கு முன்னர் பழங்களை பறிப்பதற்கு பாய்ந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதன் அவசர புத்தியோடு படைக்கப்பட்டிருக்கிறான். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக படைக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, அனைத்து மலக்குமார்களும் சுஜூத் செய்ய வேண்டும். மலக்குமார்களில் ஒருவனாக தான் இப்லீஸ் இருந்தார். அந்த கூட்டத்தில் இப்லீஸும் இருந்தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய சொன்னார். சுஜூத் என்றால் தலையை பூமியில் வைப்பது அல்ல, நெற்றியை பூமியில் வைப்பது அல்ல, கொஞ்சம் லேசாக தலையை சாய்ப்பது. இப்லீஸ் பெருமையடித்தான், மறுத்தான், தன்மை இருக்கவில்லை, வழிபடக்கூடிய தன்மை இருக்கவில்லை, பெருமையடித்தான். அல்லாஹ்வை நிராகரித்த கூட்டத்தில் மலக்குமார்களுடைய உஸ்தாதாக இப்லீஸ் ஆகிவிட்டான். அல்லாஹு இப்லீஸை தூக்கி வீசினான், அவன் வைராக்கியம் வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காரணத்தினால்தான் நான் லானத் செய்யப்பட்டேன், ஆதமை நான் பழி வாங்குவேன் என்று உறுதியாக இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் தனியாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கத்தில் இருக்கும் போது விலா எலும்பில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவுகிறார்கள். பக்கத்தில் ஒரு பெண் கேட்கார்கள், மன் அன்தி, நீ யார்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அனம்ரா, நான் ஒரு பெண். லிம குலிஹதி, நீ ஏன் படைக்கப்பட்டாய்? படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், லிதஸ்குன இலைய, நீங்கள் என்னிடம் சுகூன், மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவர்களும் கணவன் மனைவியாக சுவர்க்கத்தில் வாழ்ந்தார்கள். சொந்தவசமாக சுற்றித் திரிந்தார்கள். சுவர்க்க கனிகளை உண்டார்கள். சுவர்க்க இன்பங்களை அனுபவித்தார்கள். ஷைத்தான் இவர்களை வலிக்கெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களிடத்திலும் உதவி தேடினான். சுவர்க்கத்து வாசலுக்கு செல்வதற்கு இப்லீஸ் சுவர்க்கத்துக்கு நெருங்கும் போதே மலக்குமார்கள் அடித்து விரட்டினார்கள். அவனுக்கு யாராவது ஒருவருடைய உதவி தேவைப்பட்டது. கடைசியாக பாம்போத்து கொண்டது அல் காமில் ஃபி தாரிகில் இஸ்லாமி என்ற கிதாபில் இப்னு அஸ்ஸிர் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் முதல் பாகம் 25 பக்கத்தில் இந்த சம்பவத்தை மிக விரிவாக எழுதுகிறார்கள். அந்த நேரத்தில் பாம்புகளுக்கு கால்கள் இருந்திருக்கிறது, சிறகுகள் இருந்திருக்கிறது. பாம்பு உதவி செய்தது. பாம்பினுடைய பற்களுக்கு இடையில் அமர்ந்து சுவர்க்க வாயலுக்கு சென்றான். சுவர்க்க வாயிலில் இருந்து கொண்டே ஒரு விதமாக முணங்கினான். இருவருக்கும் அந்த சத்தங்கள் கேட்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யார் அது, ஏன் அழுகிறாய்? இப்லீஸ் சொன்னான், நான் உங்களை நினைத்துதான் அழுகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானே, அந்த மரத்தில் நீங்கள் சாப்பிட்டால் நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருப்பீர்கள், இல்லை என்றால் இந்த சுவர்க்கத்திலிருந்து நீங்களும் என்னை போன்று லானத் செய்யப்படுவீர்கள் என்று சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் இது சரியென்று பட்டுவிட்டது. சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் என்று சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தார்கள். கடைசியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தேவைக்கு அழைக்கும் போது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்தார்கள், இந்த கனியை சாப்பிடும் வரை நான் கிட்ட கூட வரமாட்டேன் என்றார். இருவர்களும் அந்த கனியை சாப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்த முதல் தண்டனை, அவர்களுடைய ஆடைகள் கலைந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விரண்டோடினார்கள். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஐன தஃபிர்ரு, எங்கு செல்கிறீர்கள்? மின்னி தஃபிர்ரு யா ஆதம், என்னிடம் இருந்தா விரண்டோடுகிறீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், வலாகின் ஹயாஅம் மின்க, உன்னிடம் இருந்து நான் விரண்டோடவில்லை யா அல்லாஹ், வெக்கத்துக்காக வேண்டி நான் ஓடுகிறேன். அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான்,
உங்களிலே ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு விரோதிகளாக பூமிக்கு செல்லுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சில கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள் ஹிந்த் என்ற வார்த்தையை, இந்தியாவில் இறக்கப்பட்டார்கள். இன்னும் சில கிதாபுகளில் சரந்தீப் ஸ்ரீலங்காவுடைய பெயரை பாவிக்கிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவுடைய பகுதியிலேயும், பாம்பு அஸ்வஹான் என்ற இடத்திலேயும், இப்லீஸ் மைசான் என்ற இடத்திலேயும் இறக்கப்படுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில், இருவர்களும் சந்திக்கிறார்கள். கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு, ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் என்று ஜோடியாக தான் பிள்ளைகள் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை, முதல் ஜோடியில் இருக்கக்கூடிய ஆண் இரண்டாவது ஜோடியில் பிறக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். முதல் ஜோடியில் பிறக்கக்கூடிய பெண் இரண்டாவது ஜோடியில் பிறக்கக்கூடிய ஆணை திருமணம் செய்ய வேண்டும். இதுதான் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையாக இருந்தது. காபில் ஹாபிலுடைய சம்பவத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். ஹாபில் திருமணம் செய்ய வேண்டிய பெண் மிக அழகாக இருந்தால், காபில் திருமணம் செய்ய வேண்டிய பெண் அசிங்கமானவளாக இருந்தால், அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டி காபில் ஹாபிலை கொலை செய்தான், கல்லை தூக்கி தலையில் போட்டான். இந்த பூமியில் நடந்த முதல் கொலை அதுதான். காபில் ஹாபிலை கொலை செய்து விட்டார். இப்பொழுது எப்படி அடக்கம் செய்வது என்பது அவருக்கு தெரியாது. தடமாறுகிறார், எப்படி அடக்கம் செய்வது? அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறான். ஒரு காகம் பூமியை தோண்டி இன்னொரு காகத்தை புதைக்கிறது. காபில் அவ்வாறே பூமியை தோண்டி ஆபிலை புதைத்தார், அடக்கம் தஃபன் செய்தார். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்களில் சாலிஹான மக்கள் இருந்தார்கள், மிக பெரும் தக்குவாதாரிகள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் குஃபர் ஷிர்க் இருக்கவில்லை, அல்லாஹ்வை மட்டுமே மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிச்சலத்தின் மகன்மார்களில் மிக பெரும் தக்குவாதாரிகள். காலங்கள் செல்ல செல்ல ஷைத்தான் அந்த மக்களுடைய உள்ளத்தில் போட்டான், உங்களுடைய சாலிஹான மக்கள் வஃபாத் ஆகிக்கொண்டே செல்கிறார்கள், ஞாபகார்த்தமாக இவர்களை வரைந்து வைக்கலாமே. அந்த மக்கள் வரைந்து வைத்துக் கொண்டார்கள். காலப்போக்கில் இதை ஒரு சிலையாக வைத்துக் கொண்டான், இவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்வது லேசாக இருக்கும் என்று போடுகிறான், சிலையை தயார் செய்கிறார்கள். காலம் செல்ல செல்ல உங்களுடைய மூதாதையர்கள் இந்த சிலைகளை தான் வணங்கினார்கள் என்று அந்த மக்களுடைய உள்ளத்தில் போடுகிறான். அந்த மக்களும் அல்லாஹுக்கு குஃபர் வைக்க, ஷிர்க் வைக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த சிலைகளையும் வணங்கி அல்லாஹுவையும் வணங்கினார்கள். இன்னும் சிலர் அந்த சிலைகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுதுதான் குஃபர் ஷிர்க் இந்த பூமியில் உருவாகிறது. அல்லாஹு தஆலா ரசூல்மார்கள் நபிமார்கள் அனுப்புவதை ஆரம்பிக்கிறார். முதல் முதலாக அனுப்பப்பட்ட ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி மட்டும்தான், ரசூல் அல்ல. முதல் முதலாக அனுப்பப்பட்ட ரசூல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் தனது சமூகத்தில் பாடுபடுகிறார்கள், சிலைகளை வணங்கக்கூடிய மக்களிடம் பாடுபடுகிறார்கள், அல்லாஹை பற்றி சொல்கிறார்கள், விளக்கப்படுத்துகிறார்கள். நீண்ட போராட்டத்துக்கு பின் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அற்ப சொற்ப மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 950 வருடங்கள் பாடுபட்டு அல்லாஹு தஆலா அந்த அதாபை இறக்கப் போகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்கள். மக்கள் எல்லாம் பரிகாசம் செய்தார்கள், கடல் எவ்வளவு தூரம் இருக்கிறது, இவ்வளவு பெரும் கப்பலை அவர் செய்கிறார் என்று. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை செய்து முடிக்கிறார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் அனைவர்களும் கப்பல்களில் ஏறினார்கள். கப்பலில் ஏறிக்கொண்டார்கள். மழை பெய்கிறது, பூமி தண்ணீரை வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ்வை நிராகரித்த அனைத்து மக்களுமே அந்த அதாபில் மாட்டிக்கொண்டார்கள். அல்லாஹ் அழித்து விட்டான். அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட அந்த ஒரு சில மூமின்கள் மட்டுமே மீதமாகினார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதற்கு பின்னால் ஒவ்வொரு காலத்திலேயும்
ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹு தஆலா ரசூல்மார்கள் நபிமார்களை தொடராக அனுப்பிக்கொண்டே இருந்தான். நான்கு வேதங்களை அருளினான், பல சுஹஃப்கள் ஏடுகளை அருளினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் யூதர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், நசாராக்கள் என்று சொல்கிறோம். இறுதியாக வந்த நபிதான், ரசூல் தான், ஹஸ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீண்ட இடைவெளி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்னர் ஜாஹிலியத்துடைய காலம், மக்கள் மடமையின் உச்ச கட்டத்தில் இருந்தார்கள். அநியாயம், அட்டூழியம், கொலை, கொள்ளை, விபச்சாரம் அனைத்துமே தலைமை தாடி கொண்டிருந்தது. இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். அதற்காக ஜபலுல் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில் அமர்ந்து கவலைப்படுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், துஆ செய்வார்கள். கிபி 610 ஆண்டு இப்ரஹீம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்ஸான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்ஸான மா லம் யஅலம். குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் அருளப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுபவம் இல்லை, பயந்தார்கள், நடுங்கினார்கள், காய்ச்சலோடு வீட்டுக்கு வந்தார்கள். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள், என்னை போற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயத்தில் இருக்கிறார்கள், பயத்தினால் காய்ச்சல். வரக்கத்துக்கு நௌஃபல் என்ற பெரும் ஒரு மாதிரியிடம் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். சொல்கிறார், நிச்சயம் இவர் தான் அந்த இறுதி தூதர் ரசூல், நான் ஹயாத்தோடு இருந்தால் இவருக்கு பக்கபலமாக இருப்பேன், இவரை விசுவாசம் கொள்வேன் என்று வரக்கத்துல் நௌஃபல் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்திருக்கிறார்கள், யா அய்யுஹல் முஸம்மில் கும் ஃபாந்திர். அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், போட்டிருக்கக்கூடியவரே கும் ஃபாந்திர், எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். மூன்று வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்களை மட்டும்தான் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். மூன்று வருடங்களுக்கு பின்னால் தாவத்தை ஆமாக்கினார்கள். அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், நீங்கள் ஏவப்பட்டதை தைரியமாக செய்யுங்கள். மூன்று வருடங்களுக்கு பின்னால் தான் தாவத்தை ஆமாக்குவதற்கு, பொதுவாக மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு அனுமதி கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 9 வருடங்கள் மக்காவில் பாடுபட்டார்கள், மக்களுக்கு இஸ்லாத்தை விளக்கப்படுத்தினார்கள், அல்லாஹ்வை விளக்கப்படுத்தினார்கள், குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். ஆனால் அந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள், ஊசையை தலையில் கொட்டினார்கள், குப்பையை தலையில் கொட்டினார்கள், வழிகளில் முள்ளுகளை போட்டு வைத்தார்கள், ஒட்டக குடலை கழுத்தில் போட்டார்கள். சஹாபாக்கள் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டார்களோ அந்த சஹாபாக்களை எப்படியெல்லாம் அநியாயம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அநியாயம் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்தார்கள், பொறுத்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை. அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட மக்காவில் 12 வருடங்கள் வாழ்ந்ததற்கு பின்னர், நுபுவத்துக்கு பின்னால் 12 வருடங்கள் வாழ்ந்ததற்கு பின்னர் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு அனைத்து கோத்திரங்களும் சேர்ந்து பிளான் பண்ணுகிறார்கள், முடிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலேயும் ஒவ்வொரு வாலிபரை நாம் தெரிவு செய்து ஒரே தலைமையாக அவரை வெட்டுவோம். குரைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து கோத்திரத்திலும் இந்த பழிவாங்கல் கிசாசை எடுக்க முடியாது, அதனால் அனைவர்களும் சேர்ந்து கொலை செய்வோம் என்று முடிவு செய்கிறார்கள். இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை எடுத்து அவர்களுடைய முகத்தில் தெரித்தார்கள்,
அல்லாஹ்வுத்தால அவருடைய கண்களை பொட்டையாக்கி விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே கிளம்பினார்கள், ஹிஜ்ரத்தை ஆரம்பம் செய்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள் வந்து பார்க்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுத்தால நபி அவர்களை பாதுகாத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை ஆரம்பம் செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோடு மதீனாவுக்கு வந்தடைகிறார்கள். மதீனா மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பாடுபட்டார்கள். இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்தது. ஒவ்வொரு நாட்டு மன்னர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பல நாடுகளுக்கு இஸ்லாம் சென்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 632 ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து 100,000 சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றி வைத்து விட்டேன். ஒரே ஒரு விடயத்தை நீங்கள் கேட்டிருந்தாலும் அதையும் மக்களுக்கு ஏற்றி வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். வஃபாத்தாகக்கூடிய தினம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய இமான் ஜமாத்தை நடத்துகிறார்கள். அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். நான் என்ன சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதை நான் சாதித்து விட்டேன். இஸ்லாத்திற்காக எதையும் செய்யக்கூடிய உணர்வுள்ள இந்த சஹாபாக்களை நான் உருவாக்கிவிட்டேன். இஸ்லாத்தை இவர்கள் இதற்கு பின்னால் கட்டி காப்பார்கள் என்ற சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் சிரித்துக் கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இறுதி வேதம் புரிதல் குர்ஆன், இதற்கு முன்னால் அருளப்பட்ட அனைத்து வேதங்களையும் அனைத்து சுஹுக்களையும் மன்சூஹாக்கி விட்டது. நாம் நேர்வழி அடைய வேண்டும் என்றால், சொர்க்கம் அடைய வேண்டும் என்றால், கபரில் வேதனை செய்யப்படக்கூடாது என்றால் குர்ஆனை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். முன்னே உள்ள வேதங்கள் ஜபூர், தௌராத், இன்ஜீல் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்களால் கூட சரியான முறையில் பாதுகாக்க முடியாமல் போனது. அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கூடுதல் குறைவுகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். நாம் சுவர்க்கம் அடைய வேண்டுமா? புனிதால் குர்ஆனை நாம் முழுமையாக பின்பற்றியாக வேண்டும். குர்ஆனை பின்பற்றினால்தான் நாம் ஈரேற்றம் அடையலாம். கனிவான சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆன் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது? குர்ஆனின் முதல் முதலாக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி தரப்படக்கூடிய விடயம் ஈமான், அல்லாஹ் மீது நம்பிக்கை பலமாக இருக்க வேண்டும். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை பலமாக இருக்க வேண்டும். இதைத்தான் குர்ஆனுடைய அநேகமான வசனங்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அதற்கு பின்னர் முக்கியமான இஸ்லாமிய கடமைகளை பற்றி குர்ஆன் வலியுறுத்துகிறது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவைகள் அனைத்தையும் குர்ஆன் மிக வலியுறுத்துகிறது. இன்னும் பல கடமைகளை குர்ஆன் அழகாக சொல்லித் தருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனுடைய போதனைகளை நாம் பின்பற்றுவோம். குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் போது நிச்சயம் எங்களுடைய உள்ளத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ்வுத்தால இந்த வாழ்க்கையை எங்களுக்கு எதற்காக தந்திருக்கிறார்? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன அமலா. இந்த மௌத்து, ஹயாத்து இதெல்லாம் அல்லாஹ்வுத்தால எதற்காக படைத்திருக்கிறான்? உங்களிலே சிறந்த அமல்கள் யார் யார் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டினான். இன்னொரு உங்களில் சிறந்த அமல்கள் யார் செய்கிறார் என்பதை நாம் சோதிப்பதற்காக வேண்டி இந்த மௌத்து ஹயாத்தை நாம் வந்திருக்கிறோம். சரியாக இருந்தால் குர்ஆனுடைய வசனம் எப்படி வர வேண்டும்? இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஹயாத் என்ற வார்த்தை, அதற்கு பின்னால் தான் மௌத் என்பது வந்திருக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது முதலாவது மௌத், அதற்கு பின்னால் தான் ஹயாத். மௌத்துக்கு பின்னால் தான் வாழ்க்கையை ஆரம்பமாகிறது. இதை அல்லாஹ்வுத்தால ஒரு வாழ்க்கையாக கணிப்பிடவே இல்லை. லவ் கானத்தி துன்யா தஅதுல் இன்தல்லாஹி ஜனாஹ பஅதா. ஒரு கொசுவுடைய ஒரே ஒரு ரெக்கைக்கு இந்த உலகம் சமமாக இருந்தால் நுலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹ்வை நிராகரித்த எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு தண்ணீர் மிரர் கூட கொடுத்திருக்க மாட்டான்.
இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் அற்பமானது, சொற்பமானது, கண்ணியமற்றது. ஆனால் ஆகிரத் அல்லாஹ்விடத்தில் மேன்மையானது, மிக கண்ணியமானது. சென்று விடுவார்கள், நரகவாசிகளெல்லாம் நரகத்துக்கு சென்று விடுவார்கள். சுவர்க்கவாசிகளை பார்த்து நரகவாசிகள் கேட்பார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்த தண்ணீரில் கொஞ்சம் தாங்களே, சாப்பாடில் கொஞ்சம் தாங்களே என்று கெஞ்சுவார்கள். ஆனால் நரகவாசிகளுக்கு ஒரு தண்ணீர் மிடர் கூட கொடுக்கப்பட மாட்டாது. ஆகிரத் மேன்மையானது, உலகம் மிக 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 அற்பமானது. நீண்ட பிரயாணம் செய்யக்கூடியவர் கொஞ்ச நேரம் ஒரு மரத்துக்கு கீழால் ஓய்வு செய்து விட்டு செல்கிறார், உறங்கி விட்டு செல்கிறார். அது போன்றுதான் இந்த உலக வாழ்வு. மிக குறுகிய காலம், கடலில் விரலை போட்டு எடுத்தால் விரலில் எந்த அளவு அந்த தண்ணீர் இருக்குமோ அதுதான் இந்த உலக வாழ்வு. ஆகிரத் என்பது கடல் அளவை விட அதிகம், அதற்கு அழிவே முடிவே கிடையாது. கனிமான சகோதரர்களை, பெரியோர்களை, நாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்கிறோம். மனிதன் சந்திரன் வரை சென்று விட்டான், அனைத்தையும் ஆராய்ச்சி செய்கிறான். ஆனால் எங்களை நாங்களே ஆராய்ச்சி செய்வதற்கு மறந்துவிட்டோம். நான் யார்? நான் எங்கிருந்து ஒரு உருவாக்கப்பட்டேன்? என்னை யார் உருவாக்கியது? என்னுடைய நிறத்தை நான் தெரிவு செய்யவில்லை, நான் ஆனா பெண்ணா என்பதை நான் தெரிவு செய்யவில்லை. யார் ஒருவர் என்னை படைத்தான், என்னுடைய அனைத்தையும் தெரிவு செய்திருக்கிறான். நிச்சயம் அவன் தான் ரப்பல் ஆலமீன், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. படைத்த அவன் மௌத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாம் ஒரு நாள், நிச்சயம் ஒரு நாள் வஃபாத்தாகுவோம். 100 வருடங்கள் அல்ல, 1000 வருடங்கள் வாழ்ந்தாலும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளைக்கு வரத்தான் போகிறார்கள். என்னுடைய ரூஹை கைப்பற்றத்தான் போகிறார்கள். எவ்வளவு துன்யா துன்யா உலகம் உலகம் என்று நாம் சுற்றினாலும் கடைசியாக எங்களை கபரில் வைக்கும் போது 5% கூட வைக்க மாட்டார்கள். வெறும் ஒரு கப்பல் துணியோடு தான் 6 குழியில் வைத்து எங்களை வைத்து மண்ணை போடுவார்கள். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உலக வாழ்வில் அல்லாஹு தஆலா ஒரு சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார். அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். உலகம் என்பது ஒரு மூமினுடைய சிறைச்சாலை. சிறைச்சாலை என்றால் பல கட்டுப்பாடுகள் இருக்கும், ரூல்ஸ்கள் இருக்கும். அதே போலதான் ஒரு மூமினுடைய சிறைச்சாலை பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. வ ஜன்னத்துல் காஃபிர், முஸ்லிம் அல்லாதவனுடைய சுவர்க்கம். சுவர்க்கத்தில் நினைத்ததை செய்யலாம். முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லாஹுக்கு எவ்வளவோ மாறு செய்தாலும், எவ்வளவோ பாவம் செய்தாலும் அல்லாஹு தஆலா ரிஸ்கை அள்ளி கொடுப்பான், துன்யாவை அள்ளி கொடுப்பான், ஒரு மூமினை சோதிப்பான். ஏனென்றால் இது அவனுக்கு சிறைச்சாலை. மௌத்துக்கு பின்னால் அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை இருக்கிறது, அது மூமினுக்கு சந்தோஷமாக அமையும். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த உலக வாழ்வு வெறும் ஒரு மோசடி, தோக்கா, கியானத், மோசடி. என்னுடைய சொத்து செல்வங்களாக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம், ஏன் என்னுடைய உடம்பு கூட எனக்கு மோசடி தான். எதுவுமே நிரந்தரம் இல்லை, சொத்து செல்வங்கள் நிரந்தரம் இல்லை, மனைவி மக்கள் நிரந்தரம் இல்லை, என்னுடைய உடம்பு கூட எனக்கு நிரந்தரம் இல்லை. அஜபு தரப் என்று சொல்வார்கள், அது மட்டும்தான் இறுதி வரை இருக்கும். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, துன்யா துன்யா என்று அழைக்கிறோம், உலகத்தை சம்பாதிக்கிறோம். இதே நேரத்தில் ஆகிரத்தை மறந்துவிடக் கூடாது. ஆகிரத்தை மறந்து உலக மோகம் கொண்டு உலகத்துக்கு பின்னால், துன்யாவுக்கு பின்னால், சொத்து செல்வங்களை சேர்ப்பதற்கு பின்னால் நாம் அறிந்தோம் என்றால் நிச்சயம் இந்த முயற்சியில் எந்த பிரயோஜனமும் இல்லை. வஃபாத்தாகும் போது எதையுமே கொண்டு போக முடியாது. ஹாரூன் மிக பெரும் செல்வந்தன். ஹாரூன் அவன் வந்தான் என்றால் அந்த காலத்தில் இருந்த மக்கள் ஆசைப்படுவார்கள், கொடுக்கப்பட்டது போன்ற எங்களுக்கும் சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்டால் நல்லா இருக்குமே. அறிவுடையோர்கள், ஞானமுடையவர்கள் இதை கேட்டதும் சொன்னார்களாம், வைலக்கும் சவாபுல்லாஹிலமன் ஆமன், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கூலிதான் மூமின்களுக்கு மிக சிறந்தது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, வரலாறுகளில் நாம் பார்ப்போம்,
பெரும் பெரும் செல்வந்தர்கள், பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் இப்பொழுது மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள். அவருடைய ஆட்சியோ சொத்து செல்வங்களோ எதுவுமே அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை. உலகத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதை வைத்துதான் எங்களுடைய மறுமை முடிவு செய்யப்படுகிறது. சுவர்க்கமா நரகமா என்பது முடிவு செய்யப்படுகிறது. கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு கவிஞர் அழகான முறையில் எங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்லித் தருகிறார். ولدت امك يا ابن ادم باكيا والناس حولك يضحكون سرورا فاعمل لنفسك ان تكون اذا بكوا في يوم موتك ضاحكا مسرورا ومنيدا நீ பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உனக்கு சூழ இருக்கக்கூடிய மக்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள். நீ அழுந்து கொண்டே பிறந்தாய். நீ வஃபாத்தாகக்கூடிய தினம் உனக்கு சூழ இருக்கக்கூடிய மக்கள், உன்னுடைய உறவினர்கள், குடும்பங்கள் அழுந்து கொண்டிருப்பார்கள். நீ சிரித்துக் கொண்டே வஃபாத்தாவதற்காக வேண்டி நிறைய நற்கர்மங்களை செய்து கொள். நீ அல்லாஹ்வை நேசிப்பதாக வாதிடுகிறாய், ஆனால் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறாய். இது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. لو كان حبك صادقا لا طاعته ان المحب لمن يحب مطيع நீ உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு வழிபட்டே தீருவாய். ஒரு முஹிப், ஒருவன் இன்னொருவரை உண்மையான முறையில் நேசித்தால் அவனுக்கு வழிபட்டே தீருவான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றி அல்லாஹ் தந்த விடயங்களை தவிர நடப்போம். அதில் தான் வெற்றி இருக்கிறது, அதில் தான் சலாமத் இருக்கிறது. வல்ல அல்லாஹ்வு தான் அவனை அஞ்சி பயந்து உலகத்தில் வாழ்ந்து ஒப்பாத்தக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, என்னை யா அல்லாஹ், நம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ், இடத்தில் கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ், சிறிய பெரிய எல்லா பாவங்களும் நாம் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், சிறிய பாவங்களை உனது ரஹ்மத்தினால் மன்னித்து யா அல்லாஹ், பெரும் பாவங்களிலிருந்து நாம் மிக உறுதியாக இப்பொழுதிலிருந்து தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், தௌபாவை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோட ஒப்பாக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் அனைவருக்கும் நசீபாக்கு யா அல்லாஹ். அப்படிய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ், மக்களுடைய மைதானத்தில் கஷ்டப்படுவதை விட்டு எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ், கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்தை ஜன்னத்தின் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்கு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஆக்ரு தஅவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.